மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வகுப்பில் செயல் பகுதி பார்க்க போகிறோம். செயல் பகுதியில் இன்பத்தமிழ் நமக்கு முதல்ல கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி திருக்குறளெல்லாம் பார்த்தோம் சரிங்களா. இன்பத்தமிழ் யார் எழுதுனது அப்படின்னா நம்ம பாரதிதாசன். யாரோட தங்கம்? பாரதிதாசன். பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னா, இயற்பெயர் என்ன தங்கம், அவங்க அப்பா அம்மா அவருக்கு வச்ச பேர் என்னன்னா கனக சுப்புரத்தினம். என்ன பேர் வச்சாங்க? கனக சுப்புரத்தினம். அவங்க அப்பா பேர் கனகசபை, அவங்க அம்மா பேர் லக்ஷ்மி அம்மையா. அவர் வந்து புதுச்சேரியில் பிறந்தவர். யார் இவர்? பாரதிதாசன். இவரோட பேர் அவங்க அப்பா அம்மா பேர் வச்சது கனக சுப்புரத்தினம். ஏன் இவரோட பேரை வந்து பாரதிதாசன் மாற்றிட்டார் அப்படின்னா, அவருக்கு பாரதியார் மேலே இருந்த ஈடுபாடு, அதனால் அந்த பேரை வந்து பாரதிதாசன்னு கனக சுப்புரத்தினமை பாரதிதாசனாக மாற்றிட்டார். அதுக்கப்புறம் இவருக்கு தமிழில் ரொம்ப ஆர்வம் அதிகம். நிறைய பாடல்கள் கதை இதெல்லாம் எடுத்திருக்காங்க, எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் நிறைய விருதுகள்லாம் கூட வாங்கியிருக்காரு. இவர் எழுதின பாடல் தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இன்பத்தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இன்பத்தமிழ் யார் எழுதுனது? புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இப்போ அவரை பார்த்தீங்க இல்லையா, அவரை பற்றி நான் சொன்னேன்ல, இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த இன்பத்தமிழ் ஏன் இவ்வளோ தமிழுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அப்படின்னா, அந்த அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் நிறைய கவிஞர்கள் இருந்தாங்க, ஆனால் சில குறிப்பிட்ட கவிஞர்கள் மட்டும்தான் தமிழ் மேலே அவ்வளவு ஆர்வமாக எழுதினவங்க. உதாரணத்துக்கு நம்ம பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே தமிழுக்காகவே வாழ்ந்து மறைஞ்சவங்க. அவங்களோட பாடல் வந்து இன்பத்தமிழ் சரிங்களா. இந்த பாரதிதாசன் எழுதின இந்த பாட்டு வந்து பழைய படங்கள்லேயே இந்த பாட்டு இருக்குது, ஆனால் அது வந்து உங்களுக்கு அது முழு பாட்டோடு கொடுத்துருக்காங்க. நம்ம 4வது வகுப்புங்கிறதுனால நமக்கு என்ன தேவையோ அந்த 8 வரி மட்டும் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ஒரு பாட்டை பாடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பாட்டை வந்து குழுவாக சேர்ந்து நம்ம வகுப்பில் பாடுவோம். இனி வந்து நம்ம ஒரு செயல் படித்தோன்னா அந்த செயலை எழுதுறதுக்கு அந்த எழுத்துக்களோடு நம்ம படிக்கணும். யார் எழுதுனாங்க அப்படிங்கிறத கீழே எழுதணும். அந்தளவுக்கு இந்த வரிகளையும் பாட்டோட மனப்பாடம் மட்டும் பண்ணாமல் அந்த எழுத்தை வந்து பார்க்காம எழுதுகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், பயிற்சி எடுத்துக்கணும் சரிங்களா. பாட்டுக்கு போல மாட்டா தங்கம். என்ன சொல்கிறார் அவர், தமிழுக்கும் அமுது என்று பேர். தமிழுக்கு என்ன பேராமா? அமுது. அமுதுன்னு என்ன தங்கம்? சிறந்த உணவு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. சிறந்த உணவு. அந்த தமிழ் இன்பர் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஏன் உயிருக்கு நேர்னு சொல்கிறாங்க? இப்போ நம்ம அம்மா அப்பாட்ட என்னை எவ்வளோமோ உனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்பாரு, உடனே ராஜா நீ என்னோட உயிர்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி பாரதிதாசனுக்கு தமிழ் வந்து உயிர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, தமிழுக்கு நிலவென்று பேர் அப்படிங்கிறார். தமிழ் வந்து நிலம். ஏன் சூரியனை சொல்லாமல் நிலா சொன்னார் அப்படின்னா, நீ நிலா வெளிச்சத்தில் நல்லா முழு பௌர்ணமி அன்னைக்கு வெளியில் வந்து நின்றுப்பார், அவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கும் இல்லையா. அப்போ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, நிலவு அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்பத்தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். சமூகம்னா என்ன தங்கம், மக்கள் கூட்டமாக வாழ்கிற பகுதிக்கு பேர் தான் என்னது, சமூகம் சரிங்களா. அப்போ அந்த சமூகத்தில் வந்து நல்ல செயல்கள் நடக்கிறதுக்கு நீ தமிழ் படிச்சுட்ட, தமிழ் இலக்கியங்கள் படிச்சுட்ட, நல்ல கருத்துள்ள நூல்களை படிச்சுட்ட அப்படின்னா நீ இந்த சமூகம் என்ன ஆகும், தவறான வழியில் போகாது. அப்போ இந்த சமூகம் விளைவுக்கு நீர் மாதிரி எது, தமிழ் அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட் என்ன சொன்னார், அமுது மாதிரினார், அமுதுன்னு பேருனார். ரெண்டாவது இங்கே உயிர் மாதிரினார். அதுக்கப்புறம் நிலா மாதிரினார். அதுக்கப்புறம் சமூகத்தோட விளைவுக்கு நீர் மாதிரின்னு சொல்லிட்டாரு. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் எங்கள் இளமைக்கு பால் அப்படிங்கிறாரு. ஏன் இளமைக்கு பால்னு சொல்கிறாங்க, நம்ம தினமும் ஒரு டம்ளர் பால் குடித்தா எல்லா சத்தும் அந்த பாலில் இருக்க மாட்டாங்க, எப்போவும் இளமையாக இருக்கலாமா, அது எப்படி பால் நமக்கு சத்தானதோ அது மாதிரி தமிழ் படிச்சுட்டா நம்மளோட எப்போவும் நம்ம இளமையாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் என்ன சொல்கிறாரு, தமிழ் எங்கள் இளமைக்கு பால் அப்படின்னார். அடுத்தது இன்பத்தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் மாதிரி. நல்ல பாட்டு எழுதுகிற புலவருக்கு கையில் இருக்கிற வேல் மாதிரி அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான். நாங்கள் வந்து நல்லா கருத்துக்களை படித்து வான் அளவுக்கு உயர்றதுக்கு எது வேணும்,
தமிழ் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுட தந்த தேன். அசதியாக இருக்கும்போது ஒரு சொட்டு தேன் குடித்தா எப்படி நம்ம சுறுசுறுப்பாகிறோமோ அது மாதிரி எங்களுக்கு தமிழ் தேன் மாதிரின்னு சொல்லிட்டாரு. இது எழுதினவர் யார்? புரட்சி கவிஞர் பாரதிதாசன். என்னென்ன வரலாறு சொன்னார் தமிழை சொல்லுங்கள், என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். அமுது, உயிர், நிலவு, விளைவுக்கு நீர், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல், உயர்வுக்கு வான், தேன் அப்படின்னு சொல்லிட்டு உயர்ந்த பொருளாக சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், இது என்னது? தேன். இது அமுது, சரிங்களா? அதுக்கப்புறம் இது என்னது? நிலவு. தமிழ் நிலவு மாதிரின்னு சொன்னார். அதுக்கப்புறம் உயிர் மாதிரின்னு சொன்னார். இளமையாக இருக்கிற பால் மாதிரின்னு சொன்னார். வான் அளவுக்கு உயர்ந்ததுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தேன் மாதிரின்னு சொன்னார், சரிங்களா? அப்போ எவ்வளோ பொருளை சொல்கிறார் பாருங்கள். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம தமிழை நேசிக்கணும்னு சொல்கிறார், சரிங்களா? எப்படி வச்சுக்கணுமா? நம்ம உயிர் மாதிரி. யாராவது தமிழை இழிவாக பேசினாங்கன்னா நம்ம தாயவே இழிவாக பேசின மாதிரி நமக்கு அந்த உணர்வு வரணும் அப்படிங்கிறக்காக உங்களுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்து அது வரணுங்கிறக்காக தான் நம்ம இந்த பாட்டை கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பாட்டை பாடலாமா தங்கம்? சொல்லுங்கள். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், அந்த இன்ப தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர். தமிழங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு வேல், புலவர்க்கு வேல். தமிழங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுட தந்த தேன், சுட தந்த தேன். சரிங்களா தங்கம்? இந்த பாட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், திரும்ப திரும்ப பாடி பழகுங்க. இதே பாட்டு பழைய படத்தில் கொடுத்துருக்காங்களா? ஆனால் அது நிறைய வரிகள் கொடுத்துருக்காங்க, நம்மளோட பாட்டுக்கு 8 வரி தான் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நீ என்ன பண்ண, திரும்ப திரும்ப பாடி மட்டும் பழகாத, இதைய எழுதி பழகு. தமிழுக்கும் அப்படின்னா எழுதி பழகு இந்த வார்த்தைகளை. இந்த பாட்டை வந்து பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது பார்க்காம எழுதுகிற அளவுக்கு தினமும் ஒரு 2 வரி 4 வரி அப்படி உன்னால் எவ்வளோ முடியுமோ இது பார்க்காம எழுதி பழகிட்டு பாடிட்டு வா, சரிங்களா? இங்கே இன்னொரு தடவை பாடலாமா? சொல்லுங்கள். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு வேல், புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுட தந்த தேன், சுட தந்த தேன். கடைசியில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதணும். மறுபடியும் சொல்லுங்கள், தமிழ் எதது மாதிரின்னு சொன்னார்? அமுது, என்னது? அமுது. அதுக்கப்புறம் நிலவு, உயிர், பால் மாதிரின்னு சொன்னார், வான மாதிரின்னு சொன்னார், தேன் மாதிரின்னு சொன்னார், சரிங்களா? அமுதம்னா என்ன தங்கம்? இனிய உணவு. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சமூகம்னா மக்கள் கூட்டம். புரியுதுங்களா? இந்த பாட்டை நல்லா தரவாக பண்ணிட்டு வாங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.